எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? ப்ரைஸ் லார்ட். உங்கள் எல்லாரையும் பார்க்கறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நிற்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வாழ்கிற வாழ்க்கையில் எனக்கு ஒரு நோக்கம், என்ன நோக்கம் தெரியுமா? பாட்டா பாடலாமா? டி பாடலாமா? டி மேஜர். உன் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே? அந்த நோக்கத்தோட தானே நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். ஏச பாட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாட்சிக்குள்ள போகலாமா? அப்பா பிதாவேன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ சவுண்டாக கூப்பிட முடியுமோ அவ்வளோ சவுண்டாக கூப்பிடலாம். நம்ம வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம். நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உங்கள் மத்தியில் வந்து இங்கே நிற்கிறதுக்கு ஒரு நோக்கம். இந்த கூட்டங்களை இவ்வளோ பிரயாசப்பட்டு அண்ணெல்லாம் ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? உம் நாமம் உயரணுமே. கண்களை மூடி. உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. சொல்லாமா? உம் நாமம் உயரணும், உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. இன்னொரு தடவை சொல்லலாம். உம் நாமம் உயரணும் பா, உம் அரசு வரணும் பா, உம் விருப்பம் நடக்கணும் பா. இன்னும் ஒரே ஒரு விஷயம் கூட எல்லாருமாய். உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, மனசுல வச்சுக்கணும். நான் கரெக்டா எனக்கு குறிப்பிட்ட நேரத்துல அந்த டைமுக்குள்ள என்ன என் மனசுல என் சாட்சி மூலமா ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல நினைச்சாரோ அதை நான் போட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு ஃபோக்கஸ், யூ ஹாவ் டு ஸ்டிக் ஆன் யுவர் மைண்ட் ஆன் தி வில் ஆஃப் காட். ஆண்டவர் சித்தத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையில் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதில் மட்டும் அந்த கான்சன்ட்ரேஷன், அதை அப்படியே மனசில் நம்ம வச்சுக்கலாமா? நான் வந்து ஒரு ஆண்டவர் அல்லாத குடும்பத்திலலாம் பிறக்கலை. நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெந்தகோஸ்தே பின்னணியம் கொண்ட ஒரு அம்மா அப்பாவுக்கு மூன்றாவது மகளாக நான் பிறந்தேன். நான் நாலு பிள்ளையில் ஒரு படிப்பறிவு இல்லாத, ஒரு பலமே இல்லாத, ஆரோக்கியமே இல்லாத ஒரு 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 பரிதாபப்பட்ட ஒரு ஜந்துவாக தான் நான் பிறந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரை விட நான் தான் இப்போ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறேன். இப்போ யாராவது என்னை சிக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ இட் டசன்ட் மேட்டர். நம்ம யாராக இருக்கோன்றது விஷயம் இல்லை. ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். நாலு பிள்ளைகள ரொம்ப பலவீனப்பட்டதுனால நிறைய நான் ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கம்மி. பொதுவாகவே நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ணதே பெரிய விஷயம்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க. அந்த நிலைமை ஸ்கூலுக்கே போகல, நான் எப்படி படிக்க முடியும்? டென்த்து இப்போ மார்க்கு கம்மின்னு அழுதேன். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸும் ஷூவும் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. அப்போ இந்த ஹை ஷூ ஒன்று போடுறது ஃபேஷன். டேடு நான் டேடி நான் வந்து மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்கேன், நீங்கள் என்னை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறீங்க, நீ பாஸ் ஆனதே எனக்கு போதும்னாரு எங்கள் அப்பா. அந்த அளவு சரீரத்தில் நோஞ்சா மாதிரி இருப்பேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். எங்கள் அம்மா எனக்கு மட்டும் இந்த ஸ்பவுட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா தானியங்களையும் ஊற வச்சு விளைய வச்சு
அதை ஸ்பவுட் பண்ணி எனக்கு மட்டும் எல்லாருக்கும் கொடுக்குற அளவு வசதி இருக்காது. எனக்கு மட்டும் அப்படி ஸ்பெஷல் கன்சர்ன், ஏன்னா வீக்கு வீக்கு மஞ்சள் காமால் எல்லா வியாதியும் வந்து தொய்ந்து போன உடல். அந்த நிலைமையில் இந்த வாலிப பருவம் உங்களை மாதிரி இந்த பருவத்துக்குள்ளே நான் வருகிறேன், எனக்கு படிப்பு வராது, நான் நல்லா பெருசாக படிக்க முடியாது, படிக்கிற அளவுக்கு என் உடம்பு அட்டனன்ஸ் கிடையாது, ஸ்போர்ட்ஸு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கொஞ்சம், என்ன நான் இருக்க உயரத்தை பார்த்து நீங்கள் ஹை ஜம்ப் தாண்டுவீங்களா லாங் ஜம்ப் ஒரு ஜம்ப்பு தாண்ட மாட்டேன் அப்படி கூட நினப்பிச்சுக்கோங்க என்ன, நான் உயரமாக இருக்கோம், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இங்கே ஒரு கோட்டாவும் கிடையாது, ஓடவே மாட்டோம், ஓடினாலே வீசிங் ஆகிடும், எப்போ பார்த்தாலும் இன்ஹேலர் தூக்கிட்டே தெரிவேன், வெக்கமாக வேற இருக்கும். ஆனால் என்னை பார்த்தா என்னோடய ஹைட்டை பார்த்து எல்லோரும் நான் ஸ்போர்ட்ஸ்ன்னு நினப்பாங்க, ஆனால் சுத்தமாக இல்லை, எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படியே என் காலங்கள் போய்கொண்டிருந்தது. அப்போ இந்த வாலிப பிரயாணத்தில் வரும்பொழுது ஆண்டவரோடு கூட ஒரு 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 டச் எனக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் பலத்தை கொண்டோ என் அறிவை கொண்டோ சாமர்த்தியத்தை கொண்டோ நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அப்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஒரு ஹோல், இன்னும் ருளு ஹோல்னு சொல்லுவோம்ல, ஒரு பிடிமானம், அது ஒரு ஒரு வழி வடிகால்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு சரியான வார்த்தை தெரியல, அது ஒன்றே ஒன்று என்னன்னா ஆண்டவர் மட்டும்தான். நாங்கள் நாலு பெண் பிள்ளைகள், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அக்காங்க எல்லாமே பயங்கர பிரில்லியண்ட்டு, எல்லோரும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, அவங்க எல்லாருக்கும் அப்போ முடியெல்லாம் நீளமாலாம் வச்சுருப்பாங்க, எனக்கு எந்த காலத்துலையும் அப்படி முடி கூட வளராது, அதை கூட திட்டுவாங்க, என்ன உனக்கு முடி வளர மாட்டேங்குது, இதெல்லாம் ஒரு பாவமா, அட கடவுளே அப்படின்னு நான் நினச்சேன். நேரம் முடி நான் வளர கல்லுக்கட்டியாக தொங்க முடியும், வளராட்டி நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒரு குறைய, இது இவளுக்கு மட்டும் முடி வளர மாட்டேது, இவளுக்கு மட்டும் உடம்பு இப்போ குறைய மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறேன், குறையிறதுக்கு என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது, அப்போ உடம்பு வைக்கலன்னு எங்கள் அம்மா சாப்பிட்லன்னா திட்டுவாங்க, நீ எலும்புந்தோ வருத்தமா இருக்குமோ எனவோ தெரியல, எதுலையுமே என்னால வந்து நம்ம ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு அட்டர் ஃபெயிலியர் நான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ள இருந்தது. அடிக்கடி சிக்காகிறதுனால என்ன பெருசாலாம் தாங்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் சிக்குதுனே, அதே மாத்திரை, அதே டாக்டர், அதே டயட், அப்புறம் சரியாக சரியாயிரும், அதுக்கு மிஞ்சி என்ன பண்ணுவாங்க, நீ ஜோம் பண்ணு, நீ ஒப்பு கொடு, நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தையில், நீ ஒழுங்காக ஜோம் பண்ணு, அப்போ உனக்கு எல்லாம் சரியாயிரும். சரி ரைட்டு, நம்ம இப்படி வாங்குகிற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இப்படியே என்னுடைய காலங்கள் போய்கொண்டிருந்தது. அப்போது இந்த வாலிப வயசுக்குள்ளே வரும்பொழுது இந்த மாதிரி யூத் மீட்டிங்கு இதெல்லாம் கேம்ப்பெல்லாம் பெருசாக நான் போனதில்லை, எனக்கு ஃபிசிக்கலி சிக்குன்றதுனால என்னை எங்கேயுமே விட மாட்டாங்க, ஒரு ஸ்கூல் டூரு, ஃப்ரெண்டு வீடு எதுவுமே கிடையாது எனக்கு, அப்படியே ரொம்ப பேம்படாக அப்படியே தான் வளர்ந்தேன். வளர்ந்து வருகிற காலங்களில் இருக்க இருக்க எனக்கு வந்து சிக்னஸ் அலர்ஜி எல்லாம் அதிகமாகற மாதிரி தான் இருந்தது. என்னுடைய அட் த ஏஜ் ஆஃப் மை 17 and 18 நான் வந்து ஒரு 40-50 வயது மதிக்கத்தக்க அம்மா அப்பா சாப்பிட்ற அளவு பவரான ஸ்டெராய்ட்ஸு மெடிசின்ஸு எனக்கு இன்டேக் எடுக்க வேண்டி இருந்துச்சு. வித்தவுட் மெடிசன் என்னால் சர்வை பண்ணவே முடியாது, வீசிங் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அளவு அப்போ மருத்துவ நவீன மருத்துவ வசதிகள் இல்லாதனால எதேதோ பண்ணுவாங்க, எனக்கு காலெல்லாம் எண்ணெயை காய்ச்சி தேய்ப்பாங்க, ஒரு கூடையை கவுத்து அது மேலே தான் கவுந்து படுத்திருப்பேன், மூச்சையே விட முடியாது, ரொம்ப பலவீனம். என்னை சாக்ஸ் போட்டுன்னு அப்படியே புது ட்ரெஸ் போட்டால் கூட அது மேலே ஷொட்டர் போட்டுக்கணும், எனக்காக அந்த புது ட்ரெஸ்ஸை காட்டணும்னு இருக்கும், ஆனால் ஷொட்டர் போட்டுக்கணும், குளிர்து தாங்க முடியாது, இப்படி எதையுமே ஒரு ஒரு என்ஜாய் பண்ணணும்னு நான் நினச்சேன், எதுவுமே எனக்கு இல்லாமல் அப்படியே என் காலங்கள் போனது. கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம சீக்கிரம் செத்து போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம், வீசிங் தான் அது, சாதாரண வியாதி தான், ஆனால் வந்து அதற்கான சரியான மெடிக்கேஷன் எனக்கு இல்லை, என்னுடைய சரீரம் எதுக்குமே ஒத்துழைக்கலை, அதனால நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டோமோ, சீக்கிரம் செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. அப்புறம் இப்படியே காலங்கள் போகும்பொழுது கொஞ்சம் ஆண்டவரோடு நம்ம நெருங்கிக்கிட்டால் நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் இருதயத்தில் பிறக்க ஆரம்பித்தது. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்பொழுது ஆண்டவர் சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், 16 வயசில் எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க உங்கள் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வெக்க வெக்கமாக வந்துருச்சு. 16-17 வயசில் நான் முதல்ல உசுரோட இருப்பேனானே எனக்கு சந்தேகம், ஏதாவது படித்து எதுலையாவது முன்னுக்கு வருவேனா, அதுக்கும் இல்லை, இந்த லட்சணத்தில் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்குமா, அதுக்காக ஜெபம் பண்ணுமான்னு கேட்டவனே வெக்கமும் சிரிப்பெல்லாம் வந்துருச்சு,
கண்டிப்பாக சத்தியமாக ஒரு வாரத்தை கூட ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம உயிரோடு இருக்கிறதே கஷ்டம், இதில் இனி ஒருத்தரை வேற கல்யாணம் பண்ணிக்கணுமா நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படியே என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் என் இருதயத்துக்குள்ளே இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், நசல் கொண்டதை தம்மிடமாய் சேர்த்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இந்த மாதிரி வசனம்தான் என் காதில் விழும். இந்த இயேசப்பா எனக்குனே பேசுவாராக்கும், எங்கே போனாலும் யாருக்கு பேசுகிறாரோ இல்லையோ எனக்கே பேசுகிறாரே, இந்த மாதிரி எனக்கு தான் பேசுவார், அப்படியே என் மனசில் தோண்டிக்கொண்டே இருந்தது. அப்போது நீங்களும் ஆண்டவர் பிள்ளைகள் மனசில் வைத்துக்கொள்ளணும், மனுஷனுக்கு, திரும்ப திரும்ப சொல்லுங்கள், மனுஷனுக்கு, ஆண்டவருக்கு, பிசாசுக்கு, எனக்கும் கூட பிடிச்ச ஒரு பருவம் எது தெரியுமா? இந்த வாலிப பருவம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாலிபனாக இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஏன் வயசாகுது? அது தட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். எனக்கு வயசாச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேன். கூப்பிட்றது என் ஆண்டின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், பாட்டின்னு கூப்பிட்டா கூட பிடிக்கும், பட் எனக்கு அப்படி நான் ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லை. 80 வயசுலேயும் இதே மாதிரி இதில் ஏறுவியான்னு கேட்டார் பாருங்க, எனக்கு கோபம் வந்துச்சு. நான் என்ன ஏற மாட்டேனா, நான் ஏறினேன். அப்புறம் ஏன் கேட்டார்னு புரிஞ்சிச்சு, அந்த படி ஆடிச்சு. அப்போ என்னென்னா எனக்கு எப்படி இருக்கா, நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் பிடிக்கும். தலை நிறைக்குதுன்னா கவலை வந்துடும், ஐயோ வயசாகிடுச்சா எனக்கு தலை நிறைச்சிச்சா, ஐ வாண்ட் டு டூ சம்திங். அப்புறம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கா, இல்லை இல்லை நான் ஒர்க் அவுட்டு போனோம், ஐயோ வயசாகிடுச்சு ஒத்துக்கவே முடியாது. அப்போது நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது, நமக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும். ஆண்டவருக்கும் வாலிபர்களை ரொம்ப பிடிக்கும். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் எப்படி படைத்தார்? குழந்தையாக படைக்கலை, வாலிபர்களாக தான் படைத்தார். பரலோகத்தில் எல்லாருமே நம்ம அப்படி வாலிபர்கள் மாதிரி இருப்போம் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க, போனால் தான் தெரியும் நான் இன்னும் போல. ஸோ பிசாசுக்கும் ரொம்ப பிடிச்ச பருவம் இந்த வாலிப பருவம், ஆண்டவருக்கும் ரொம்ப பிடிச்ச பருவம் நம்ம எல்லாருக்கும். மனுஷருக்கும் குழந்தையும் போர் அடிச்சிடும், பாட்டியோட எவ்வளோ நேரம் கதை பேச முடியும். நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் உங்கள் வயசுலேயே தானே இருப்பாங்க. அப்போ எல்லோரும் விரும்பக்கூடிய நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாலிப பருவத்தை. இந்த பருவத்தில் யார் யாரோ எப்படியோ சிறகடித்து பறந்து கொண்டு கலர்ஃபுல்லாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னோடய அப்பியரன்ஸ் எனக்கு பிடிக்கலை, என்னோடய எனக்குள்ள எந்த ஸ்கில்லுமே இல்லை, பலன் இல்லை. எல்லோரும் தண்ணியில் விளையாடுவாங்க, நான் தண்ணியில் கூட விளையாட முடியாது. எங்கே போனாலும் எங்கள் அம்மா முந்தானி பிடிச்சிக்கிட்டே தான் நான் போனோம். இப்படியே என் காலங்கள் போகும்பொழுது எனக்கு ரொம்ப விரக்தி, ஒரு டிப்ரெஷன், எதற்காக நம்ம வாழுகிறோம், எதை நோக்கி என் வாழ்க்கை ஓடுகிறது, இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட கூட்டங்களை அட்டன் பண்ணும்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இடைபடுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ எனக்கு சரி, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, இருக்கிறது ஒன்றே ஒன்று, எங்கே போனாலும் ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த ஆண்டவரை மட்டும் பிடிச்சிக்கலாம், அட்லீஸ்ட்டு செத்து போயிட்டாலாச்சு பரலோகம் போகலாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கை. என்ன ஆச்சுன்னா ஒரு டைரி ஒரு பேனா, என்ன ஆண்டவர் பேசுகிறாரோ புரியுதோ புரியலையோ எழுதி 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 வைப்பேன். டுடே காட் ஸ்போக், டுடே காட் ஸ்போக். என்னுடைய 19வது வயதில் ஆண்டவர் ஒரு வசனத்தை படிக்கிறேன், நீ நான் உனக்கு கொடுக்குற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். நான் வந்து பிளெயின்ஸில் வளர்ந்தவன், எனக்கு என்னத்தை தெரியும் மலையும். ஊட்டிக்கு போனப்பயே பட்டிக்காட்டா முட்டாய் கடையை முறைச்சி பார்த்த மாதிரி பார்த்தேன், நான் பார்த்ததே இல்லை மலையெல்லாம். ஓ இப்படி இருக்குமா அப்படின்னு எழுதி வச்சேன். நீ நடாத திராட்சை தோட்டத்தின் கனியை பூசிப்ப, திராட்சை பழத்தை சாப்பிட்ருக்குறேன், தோட்டத்தை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, எழுதி வச்சேன். நீ தோண்டாத கிணற்றின் தண்ணியை குடிப்ப, கிணறை கூட பார்த்ததில்ல, போர்வெல்லை தான் பார்த்துருக்கேன். எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து தான் இவ்வளோ பெருசு இருக்குமா கிணறு அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப கிராமமும் இல்லை, ரொம்ப பெரிய சிட்டியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் தான் நான் வளர்ந்தேன். அப்போ எனக்கு எல்லாமே வினோதமாக இருக்குது, என்னமோ சொல்கிறாரு, அர்த்தமே தெரில, எழுதி 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 வச்சுட்டேன். எனக்கு கல்யாணமெல்லாம் முடிஞ்சு 2வது பையன் பிறந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்கள் அம்மா வீடு மாற்றுறாங்க. அப்போது ஒரு பழங்காலத்து டைரி கிடச்சிச்சு, நம்ம தான் எழுதி வச்சுருக்கோமேனு எடுத்து பார்த்தா, உனக்கு நான் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எழுதி வச்சுருக்கிறேன் என் கோணக்கை எழுதில. அப்புறம் பார்த்தா கோயம்புத்தூர் அப்படி தான் இருக்குது, மலையும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். நீ நடாத திராட்சை தோட்டத்தின் தண்ணியை குடிப்ப, நடாத தோண்டாத கிணறு தண்ணியை குடிப்ப, இதுக்கெல்லாம் எனக்கு அப்போ அர்த்தம் தெரில. பார்த்தா நான் ஒரு ஊழியம், என் கணவரை கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கலை,
அந்த ஜனங்களுக்காக நான் கண்ணீர் வடித்து ஜெபிக்கலை. நான் கல்யாணம் ஆகி போன வீடு பார்த்தா எங்கள் ஹஸ்பண்டு அது அவர் சிங்கிளாக வாழ்ந்தார். அவர் வந்து பேச்சுலராக வாழ்ந்த வீடு அது. ஆனால் ஒரு அம்மா அப்பா இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? ஃபுல் ஃபர்னிச்சர் எல்லாமே இருந்துச்சு. புது கொடுத்தனம் மாதிரியே இல்லை. எங்கள் அக்காக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா புது கொடுத்தனம் வைக்கும்பொழுது என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன். ஸ்பூனுலேருந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. இங்கே எல்லாமே இருக்குது. அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணி மளிகை ஜாமான் மட்டும் எங்கள் அம்மா ஜோம் பண்ணி போட்டு கொடுத்தாங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எங்கள் அப்பா கூட எனக்கு செலவு பண்ணி வாங்கி தரல. எப்படி இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் துல்லியமாக இருந்தது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார்? ஒரு 28 அவன் பிறக்கும்போது எனக்கு 28 வயசு. 19 வயசில் ஆண்டவர் எனக்கு சொன்னார். 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறினதை அந்த டைரியை திறந்து வச்சுட்டு என் கண்களில் வந்த தண்ணினால் அந்த டைரி நனைஞ்சுது. ஆண்டவர் பிள்ளைகளே, இந்த மாதிரி கூட்டங்களில் வந்தாலும் சரி, உங்களுடைய பர்சனல் பைபிள் ரீடிங்கில் வந்தாலும் சரி, புரியுதோ புரியலையோ ஆண்டவர் சொல்கிறாருன்னா நீங்கள் எழுதி வைங்க. அதனுடைய நிறைவேறுதலை மிக துல்லியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். நம்புங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கணுன்ற எந்த அவசியமுமே இல்லை. கிதியோனை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலியை பார்த்தீங்களா, உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு. ஒரு ஆலைனா இவ்வளோ பெரிய பில்டிங்குன்னெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு என்னை விட இன்னும் கொஞ்சம் உயரம், ஒரு 6 அடின்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். ஒரு பெரிய பேரல் மாதிரி இருக்கும். அது மேலே வந்து பழத்தை கொட்டுவாங்க. என்னை விட இன்னும் நல்லா குண்டாக இருக்கிறவங்க அதை சதக்க சதக்கன்னு மிதிப்பாங்க காலில். அறுவருப்பா இருக்கா? அந்த காலத்துலலாம் அப்படி தான். இப்போ தான் மெஷின். மெதித்த உடனே அதில் வந்து வடியறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதில் இருந்து ஜூஸ் அப்படியே ஃபில்டர் ஆகும். அதுதான் ஆலை. அது ஒரு 4-5 பேர் சேர்ந்தால் கட்டி பிடிச்சிடலாம். அவ்வளோ அகலந்தான் இருக்கும். என்னை விட இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதுக்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு தான் போர் அடிக்கிறார் கிதியோன். ஏதோ ஒரு பில்டிங்க்கு பின்னாடியெல்லாம் நிற்கலை. ஒரு ஆலை, மினி ஆலை, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் உயிருக்கு போராடி கிடச்ச இத்தினூண்டு தானியத்தை சுத்தம் பண்ணி ஒரு கஞ்சி காய்ச்சி ஒருவேளை சாப்பாட்டுக்கு குடிக்கலாம் அப்படின்ற நிலைமை. எதிராளி வந்து வேளாண்மையெல்லாம் தகர்த்து போட்டுட்டான். வீடெல்லாம் சூறையாக்கப்பட்டது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, ஓ மைட்டி மேன். யாரை மைட்டி மேன்னு சொல்லுவாங்க? போய் யுத்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தைரியமா, அப்படியே எப்படி சொல்லலாம், அப்படியே 6 பேக்ஸ் வச்சுட்டு, அப்படியே ஜிம் பாடி வச்சுட்டு, அப்படியே ஆயுதம், அப்படியே AK-47 தூக்கி சுட்டார்னா எல்லாம் தவிடுபடி ஆகிடும்ல. அந்த மாதிரி குறி தப்பாமல் சொல்கிற ஒரு ஆர்மி மேனை தான் மைட்டி மேன்னு சொல்லுவோம் இல்லையா. யாரை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, பயந்தாங்கோழி ஒளிஞ்சிக்கிட்டு. விக்கிரகத்தெல்லாம் தகர்த்து போடுனா இவர் பகலில் போகமாட்டார். பயந்தாங்கோழி நைட்டில் போய் ரகசியமாக, ஏன் யாராவது எழுத்து வந்துட்டா என்ன பண்ணுறது? சி, என்ன சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோன்றதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் இல்லை. ஆண்டவர் பேசும்போது அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு பைசாக்கு வழி இல்லாமல் இருப்பேன். என்னை பார்த்து கோடீஸ்வரனேன்வார். யாராவது அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? போயாசர் தான், கஞ்சிக்கே வழியில் கோடீஸ்வரனாமா, கோடிக்கு 0 தெரியுமா உனக்கு, ஓடி போயிரு சொல்லுவோமா இல்லையா. ஆண்டவர் அப்படி தான் பேசுவார். எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் இருக்காது. நிச்சயமாய் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. அவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை தண்டாயுதமா அஸ்திராயுதமா அப்படி புறப்படுமா? அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது அவரிடத்திற்கு திரும்பாது. ஸோ எல்லா வார்த்தையும் எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான்னு பொறுக்கி பொறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, நான் சாட்சிக்கு வரேன், எனக்கு டைம் இருக்குது. பைபிளில் நிறைய பேரடாக்ஸ் இருக்குது. வாட் இஸ் தேட் பேரடாக்ஸ்? நமக்கு பேரபிள்ஸ் தெரியும். பேரடாக்ஸ்ன்னா என்ன தெரியுமா? தேர் ஓன்ட் பி எனி லாஜிக் அதில். அதில் எந்த லாஜிக்குமே இருக்காது. ஆனால் அதில் உண்மை இருக்கும். அது எப்படிங்க? நாங்கள்லாம் படித்தவங்க யாருக்கு அதில் பூ சூத்துறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். கொடு உனக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏற்கனவே நான் இல்லாமல் இருக்கேன். பர்ஸில் ஒரே ஒரு 10 ரூபா தான் இருக்குது. ஆண்டவர் கொடுன்னு சொல்கிறாரு. கொடுத்தா பர்ஸு காலி ஆகுமா? ஜீ பூம்பா மந்திரக்காளி சொல்லி உள்ளே வருமா? தேர்ஸ் நோ லாஜிக்கில். ஆனால் அதில் லாஜிக்கும் இருக்காது. அதை கேட்கும் போது புல்ட்டு விடுறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நடக்கும். அது உண்மை. அது போய் சொல்லாது. தட்ஸ் வை தட் இஸ் டூ அட்ராக்டிவ். தட் இஸ் கால்டு பேரடாக்ஸ்.
பெரிய பெரிய தத்துவ ஞானிகளெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, லாஜிக்கே இல்லை. ஆனால் இதில் உண்மை இருக்கே, இந்த மாதிரி ஏகபோக சத்தியங்கள் மனித மூளைக்கு புரியாத அற்புதங்கள் அடங்கின பெட்டகம் இந்த வேதம். பலவீனப்பட்டிருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் பலசாலியன்னு சொல்லுவார். எதிர்காலம் இருண்டு இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவார், உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சுருப்பேன். இது எப்படி ஆகும் என் ஆண்டவனே? கண்டிப்பாக நடக்கும். தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். நான் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கை. ஃபெய்த் ஹானர்ஸ் காட், காட் ஹானர்ஸ் ஃபெய்த். சொல்லுங்கள், ஃபெய்த் ஹானர்ஸ் காட், காட் ஹானர்ஸ். ஆமாம், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா நான் ஆண்டவரை வந்து நான் கனப்படுத்துகிறேன்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு கனம் பண்ணி தருவார். ஓ, அப்போது இன் சச் சுச்சுவேஷன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வர வர என்னமோ பேசுகிறாரு, நடக்கும்ன்ற விசுவாசம் கூட இல்லை. எழுதி 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 வைத்து கொண்டே இருக்கிறேன். அப்போது எங்கள் அக்காக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாப்பிள்ள வந்து பொண்ணு கேட்டார். எப்படி தெரியுமா கேட்டார், அந்த புள்ள சிக்குதுனே, அது வாழாமல் ஒரு மூலையில் தானே உட்காரப்போகுது. எங்கள் வீட்டில் அது வந்து இருக்கட்டும், எங்கள் பையனுக்கு வேணா கொடுங்க. எங்கள் பையனுக்கு வயசாயிருச்சு, பொண்ணே கிடைக்கல, இது நோயாளி பொண்ணு தானே. லிட்ரலாக இப்படி இதே மாடுலேஷனில் எங்கள் அப்பாட்ட வந்து கேட்குறாங்க. என் காதலே உழுது. எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும், பொண்ணு கேட்கும் போதே இந்த லட்சணத்தில் நீ கேட்டினா என் பிள்ளைய நீ எப்படி வச்சுருப்பேன், என் பிள்ளைய நான் வீட்லேயே வச்சுக்கிட்டாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா இல்லை, கைண்ட்லி கெட் லாஸ்ட்னு சொன்னார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து யாரையுமே அப்படி முகம் முறித்து பேசவே மாட்டார். எதிராளின்னா கூட சிரிச்சிட்டே தான் பேசுவார். ஏப்பா மோசமானவன் தெரியுது, ஏன்ப்பா நம்ம அப்படி தான்மா இருக்கணும். ஆனால் முதல் முறையாக எங்கள் அப்பா ஒருத்தரை முகம் முறித்து பேசுகிறத நான் பார்த்தேன். தயவு செய்து நான் துரத்துறதுக்குள்ளே எழுந்திரிச்சு வெளியே போயிடுங்க, இன்னொரு தடவை இப்படி பொண்ணு கேட்டு வராதிங்க, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்காட்டி பரவாயில்ல, என் பிள்ளைய வச்சு சோறுபட எனக்கு தெரியும், வெளியே போங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் கேட்கும் போதே இப்படி கேட்குறீங்கன்னா என் பொண்ணு நீங்கள் எப்படி வச்சுக்குவீங்க, என் பொண்ணு நோயாளின்னு தெரியுது, மூளையில் உட்கார வைக்கிற அளவுக்கு நான் ஊனமாவாக இருக்குது, நான் என் பொண்ணை பார்த்துக்கிறேன், கோபமாக அப்பா சொல்லிட்டார். எனக்கு இதுதான் நம்ம நிலைமைன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் எனக்கு எந்த காலத்துலேயும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை ஒரு துளி கூட இல்லை. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க என் சரீரம் பலம் முடியாதுன்னு எனக்கு தோணவே இல்லை. 1.5 வருஷம் கழித்து தான் பெரியவன் கன்சீவ் ஆனேன். அந்த 1.5 வருஷம் லேட் ஆகும்பொழுது எனக்கே தெரியும், சின்னதுலேருந்து ஏகபோக மெடிசனை சாப்பிட்ருக்குறேன், நான் எப்படி எனக்கு குழந்தை, ஏன்னா எல்லாமே அதை பாதிக்கும், என் உடம்பு எந்த நிலை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னை கடித்தா மருந்து வாசனை அடிக்குமோன்னு பயமாக இருக்குது, அவ்வளோ மருந்து சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. உன்னைய கடித்தா மருந்து வாசனை அடிக்கும் அப்படி சொல்லுவாங்க அம்மா. அப்படி அடிக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அவ்வளோ மருந்து உன் உடம்புக்குள்ளே போயிருக்கு, அவ்வளோ மருந்து தின்னுட்டு நான் அப்படி பிறந்தா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குமா, ஊனமாக இருக்குமா, இப்படிப்பட்ட கேள்விகள். இந்த லட்சணத்தில் எங்கேருந்து நான் கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன், எந்த யோசனையுமே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா என்ன இடத்துல வந்து சொன்னார், உனக்கு ஆண்டவர் ஒரு ராஜகுமாரனை ஏற்படுத்துவார். ராஜகுமாரனுக்கு ஏற்ற மனவாட்டியை பார்த்தீங்களா, எனக்கு வெக்கம் வரல, சிரிப்பு வந்துருச்சு. ஏ ராஜகுமாரனா எனக்கா, அதை வந்து பொண்ணு கேட்ட லட்சணம் தான் எனக்கு தெரியாதா, யாடாடி மனசில். ஆனாலுமே ரைட்டோ தப்போ நான் எழுதி வச்சிருவேன். சொன்னார்ல அவர் தானே சொன்னார், போய் சொல்லிட மனிதன் அல்ல. டி மைனர் போலமா, நம்பத்தக்கவ நம்பத்தக்கவ நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே, நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மை உள்ளவர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மாறிதான் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, போய் சொல்லிட மாறிதான் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தைலாம் தெரியாது எனக்கு, பொய் சொல்ல ஆண்டவர் மனுஷன் இல்லை, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, சூழ்நிலைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சொல்கிற வார்த்தையை நிறைவேற்றுவார் இந்த எந்த சத்தியமும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும்.
என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஆறுதல் பரிசு கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆறுதல் பரிசு கொடுப்பாங்கல்ல, போட்டியில் தோற்று போயிட்டா மனசு சோர்ந்து போயிடக்கூடாது இந்த அப்படின்னு. அதனால் என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக, என்னை வந்து ஆண்டவர் வந்து கன்சோல் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தைலாம் சொல்கிறாருன்னு நம்பி, ஆனால் எழுதி தான் வச்சேன், எழுதி எழுதி வச்சுட்டேன். எங்கள் அப்பா என்கிட்ட வந்து சொன்னார், பி ப்ரிப்பேர், உன்னை ஆண்டவர் முடி சுட்ட போகிறாரு, உனக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு ஏற்ற ஒரு மணவாளன், நீ கற்பனை பண்ண முடியாத அளவு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தரப்போகிறாருன்னு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்கிறார். அதுக்கு முன்னாடி யூ நீடு சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பாவம் பண்ணுறேன் யோசித்து பார்த்தேன். எங்கள் வீட்டில் ஒரு டிவி கூட கிடையாது, ஒரு மேகசினை கூட படிக்க விட மாட்டாங்க எங்கள் வீட்டில், பயங்கர ஆர்த்தோடாக்ஸ் ஸ்ட்ரிக்ட். நல்ல காலத்துலேயே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எனக்கு, அந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, யாரோடையும் பழக மாட்டேன், ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே இருப்பேன். இந்த நிலைமையில் சாங்டிஃபிகேஷன்னா என்ன சொல்கிறாரு? அப்போ எனக்கு அப்போ தான் மொபைல் ஃபோனெல்லாம் வருது, என்னுடைய 19வது 20வது வயதில் 21 இருக்கும். அப்போ தான் இந்த மொபைல் ஃபோனு ஆண்ட்ராய்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ எனக்கு எங்கள் அப்பா ஒரு அழகான கலராக மொபைல் வாங்கி கொடுத்துருக்காரு, அப்போ தான் ஆண்ட்ராய்டு இன்ட்ரோ ஆகுது. எனக்கு வந்து அந்த கேட்ஜெட் வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு, எனக்குன்னு ஒரு ஃபோனு கலர்ஃபுல்லாக, எனக்கு அது ரொம்ப வந்து ஒரு புது உலகத்துக்குள்ளே போன மாதிரி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, வாலண்டியராக அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணுன்றதுக்காக ஐ மேட் சம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அது ரொம்ப என்டர்டெயின்டாக இருந்துச்சு, போயிட்டே இருக்குது. ஜான் 13th வாஸ் மை பர்த், அது அப்போ அந்த வருஷம் என்னுடைய பிறந்த நாள். பர்த்டே அப்போ எனக்கு அப்பா கிஃப்ட் கொடுக்குறாரு அந்த ஃபோனை. ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு அந்த 13 டேஸ் தான், அந்த 13th வரைக்கும் தான் அந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் உன்னை சாங்டிஃபை பண்ணணும் சொல்கிறாரு. என் மனசில் ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா, ஆண்டவரோடு செலவு பண்ணுற நேரத்தை விட்டுட்டு இந்த கேட்ஜெட்டில் நான் ரொம்ப நேரம் செலவு பண்ணுறேன் அப்படின்னு என் மனசுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் எல்லாத்த விட அது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்துராத சந்தோஷம் அந்த குட்டி கேட்ஜெட் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா வேறு எதுவுமே நான் என்ஜாய் பண்ணதே இல்லை, டூரு போனதில்லை, ஃப்ரெண்ட்ஸோடு இருந்ததில்லை, ஒரு தண்ணியில் போய் விளையா, எல்லோரும் தண்ணியில் விளையாடுவாங்க, நான் ஓரமாக உட்காந்துருப்பேன், சின்ன சின்ன சந்தோஷம் எதுவுமே எனக்கு கிடச்சதில்லை. ஒரு இப்படி ஒரு ராட்டினத்தில் கூட சுற்ற விட மாட்டாங்க, வீசிங் வந்துடும் அப்படின்னு. அப்போது இந்த சந்தோஷத்தை பார்த்தோன்னே எனக்கு அதை விட்டு கொடுக்க மனசே வரல. ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு பாட்டு நான் ஜெபத்தில் எப்போ பார்த்தாலும் பாடுவேன், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. உங்களுக்கு தெரியும்ல அந்த பாட்டு, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அதில் அந்த என்ன வரி வரும், உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் ஈந்திடுமே. உங்களுக்காக என்ன வேணா சகிப்பேன், உங்களுக்காக யாரை வேணா விட்டு கொடுப்பேன், எனக்கு பிடிக்கலைன்னா கூட உங்களுக்காக நான் அதை சகிச்சுக்குவேன், எனக்கு பிடிச்சா கூட உங்களுக்காக விட்டு கொடுப்பேன்லாம் லவ் டைலாக் ஆண்டவர்கிட்ட இஷ்டத்துக்கு விட்டாச்சு. சராமரியா என்ன விட்டு தள்ளிட்டேன், அவர் விட்டு தள்ளுறாரு, நம்மளும் விட்டு தள்ளலான்னு அவர் மறக்கவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. எனக்காக விடுவேன் சொன்னலை, இந்த கேட்ஜெட்டை உன்னால் விட்டு கொடுக்க முடியுமா? லிட்ரலாக தோணுது மனசில் கடவுள் பேசுகிறாருன்னு. எப்படி விடுறது, எனக்கு இத்தனை வருஷம் கிடைக்காத ஒரு சின்ன சந்தோஷம் இதில் கிடச்சிருக்கு, நான் எப்படி பாவிடுறது? ஆனால் மனசில் ஒரு வைராக்கியம் வந்துச்சு, அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எங்கள் அப்பா கையில் கொடுத்தேன். சாங்டிஃபிகேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது, சம்திங் லைக் பியூரிஃபையிங் ஆல் செல்ஃப் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த நேரம் நான் வந்து என்னோடய நேரத்தை வந்து இதில் நான் ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி, அதுதான் நான் பண்ணுற தவறாக எனக்கு தெரியுது, இதை வச்சுக்கோங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், சே என் பொண்ணு என்ன மாதிரி நல்லது செஞ்சால் எங்கள் அப்பா என் பொண்ணு என்ன மாதிரின்னுவார், ஒழுங்கினம்னா எங்கள் அம்மா கூப்பிட்டு உன் பொண்ணு ஒன்ன மாதிரியே இருக்குன்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம், என் பொண்ணு என்ன மாதிரின்னு அந்த ஃபோனை வாங்கி வச்சுட்டாரு. துக்கமாக இருந்தாலுமே ஆண்டவர் சித்தத்தை நான் செய்கிறேன்ட்டு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணேன். Sanctification is nothing but set apart. Set yourself apart from others. எல்லாரை விட்டு உன்னை தனிமைப்படுத்தி தேவனோட ஒப்புரவாக்கி கொள்வது தான் சாங்டிஃபிகேஷன்னு எனக்கு புரிஞ்சிச்சு.
ஸோ இந்த ஃபோன் தான் என்னை மற்றவங்களோட கனெக்ட் பண்ணுது. அப்போது அதை வந்து அப்பாட்ட கொடுத்துட்டு ஃபுல்லாக ப்ரேயரில் உட்காந்தேன். ஃபெப்ரவரியில் மார்ச் எண்டில் மாப்பிள்ளை வந்தார். எந்த மாப்பிள்ளை? வருவார் நாளைக்கு வீரமாக அந்த மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை வந்தார். ஏப்ரல் மாதம் ட்ரெஸ் எடுத்தாங்க. மே மாதம் கல்யாணமே முடிஞ்சு போச்சு. எனக்கு கனவு மாதிரி இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஒரு மாப்பிள்ள, அவர் முகம் கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. கல்யாணத்துக்கு முந்தின நாள் மாப்பிள்ளை மூஞ்சி எப்படி இருக்கும் ஞாபகமே வரல. நான் சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு கற்பனைக்குள்ளேயுமே நான் இல்லை. எனக்கு அதெல்லாம் நடக்காத ஒன்று. அம்மா அப்பா கூட என் காலம் இருக்கும் அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் நான் கற்பனை பண்ணாத ஒரு வீடு, நான் கற்பனை பண்ணாத ஒரு ஊழியம், நான் கற்பனை பண்ணாத ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆண்டவர் சித்தத்தை செய்கிற இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த சர்ச்சு எத்தனை கோடிக்கு நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணோம். அதுன்றதை நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. கோடிக்கு எத்தனை, எனக்கு கணக்கே வராது. நேற்று நான் சொன்னேன், கணக்கில் ரொம்ப ரெண்டு டியூஷன் வச்சு டென்த்து பாஸ் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரி எனக்கு மேலே, பாப்பா கோடிக்கு எத்தனை சீரோ இரு டேடு என்றேன் அப்படின்னு என்னென்னேன். அவ்வளோதான் என்னோடய அறிவு. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு காமிச்சு உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நான் அதை சொல்லலை. அதனால தான் அதனுடைய ஒரிஜினல் அமௌண்ட்டை கூட நான் சொல்லலை உங்களுக்கு. ஏதோ குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் காட்டி சாக்லேட் காட்டி ஆசைப்படுற மாதிரி உங்களை வந்து நான் அட்ராக்ட் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தைகளை அசட்டை பண்ணிடாதீங்க. தட் அண்ட் ஆல் பேரடாக்ஸ். அதில் லாஜிக்கே இருக்காது. நம்ம சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவரோட பேச மட்டும் பழகுங்க. நீங்கள் மட்டும் பேசிட்டு ஏஞ்சி போயிடாதீங்க. அவர் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை வச்சுருக்கிறார். பட்சபாதம் உள்ளவரே அல்ல. இந்த குட்டி பையனுக்கு புரியுதோ இல்லையோ, இவனுக்குலேருந்து அங்கே ஒரு பெரியவங்க வெளியவங்க இருக்கிறவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறார். ஏதோ உருவாகட்டும் அப்படின்னு மாஸ் கிரியேஷனாக அப்படியெல்லாம் படைக்கலை. பர்பஸாக ஆண்டவர் படைச்சிருக்கார். என்னோடய ஃப்யூச்சர் ஏதோ வாழ்ந்துட்டு போன ஆண்டவர் வைக்கலை. ஒரு ப்ளூ பிரிண்ட் அவர் கையில் இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த சித்தம், அந்த திட்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் கற்பனை பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை விட பல மடங்கு பெருசு. நான் யோசித்து வச்சுருக்கேன்ல, அதை விட பல மடங்கு பெருசு. என்னால் கற்பனையே பண்ண முடியாத திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் திட்டத்துக்குள்ளே ஆண்டவரை இழுக்க போகிறேன்னா, நான் ஆண்டவர் திட்டத்துக்குள்ளே போகணுமா? லெட் மீ ரிப்பீட் த க்வெஸ்டின், கம் ஆன் லிசன். ஒரு திட்டம் நான் பண்ணி வச்சு அந்த திட்டத்துக்குள்ளே ஆண்டவரை இழுத்து இழுத்து உட்கார வைக்க போகிறேன்னா, இல்லை ஒரு திட்டம் ஆண்டவர் இருக்குது அந்த திட்டத்துக்குள்ளே நான் ஸ்டெப் இன் பண்ணணுமா? எது கரெக்ட்? தைரியமாக சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்கிறாரோ அதுக்குள்ளே தான் நான் போகணும். ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு, ஏதோ ஒரு மனுஷனை பிடிச்சிக்கிட்டு, ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு, ஏதோ ஒரு காரியம் இதுதான் சந்தோஷம்னு பிடிச்சிக்கிட்டு, அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு, எனக்கு இதுதான் வேணும் வேணும் வேணும்னு போராடணுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வேறும் கையனாக ஆண்டவர்கிட்ட நான் போறேனா? போனா அவர் திட்டத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்வார். நான் ஒரு திட்டத்தை வச்சுட்டு இதில் பண்ணுங்கன்னா சைன் பண்ணி சரி போயிட்டு வாங்குவார். இன்னொரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கட்டா உங்களுக்கு? ஒரு ஃபார்ம் இருக்கு. உங்க கல்யாண வாழ்க்கையா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், வாட்எவர், ஒரு ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டு போய் ஏசப்பா சைன் போடுங்க, சைன் போடுங்க, சைன் போடுங்கன்னு கேட்க போகிறீங்களா? அப்ளிகேஷனையே ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்களே ஃபில் பண்ணுங்க, நீங்களே சைன் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறீங்களா? எது கரெக்ட்? நீங்கள் ஃபில் பண்ணி சைன் போட சொன்னாலும் ஏசப்பா போடுவார். நீங்கள் ஆசைப்பட்ட பிரகாரம் இருக்கும், அது நல்லா தான் இருக்கும். அதுக்குன்னு ஆண்டவர் நரகத்துலலாம் தள்ளிடலாம் மாட்டார். இப்படி பண்ணியா நீ நாசமாய் போக கடவாயின்லாம் சொல்ல மாட்டார் ஏசப்பா. என் பிள்ளை வாழட்டும், ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ். ஆனால் அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. என் குருவி மூளைக்கே எட்டாத ஒரு திட்டம், என் கற்பனை பண்ணவே முடியாத ஒரு காஸ்ட்லியஸ்ட் பிளான் ஹி ஹேஸ். அந்த திட்டத்துக்குள்ளே நான் போயிட்டேன்னா அவ்வளோதான், அதற்கு மேலே எதுவுமே இல்லை. ஆனால் சின்ன சின்ன சங்கடங்களை சகிச்சு தான் ஆகணும். சின்ன சின்ன தியாகங்களை நான் பண்ணி தான் ஆகணும். ஏன் தெரியுமா?
ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவதுதான் வாழ்க்கை. உன்னை இழக்க முடியலன்னா பெருசா உன்னை நான் பெறவே முடியாது. ஆண்டவரோட உள்ள உறவுல பலப்படுங்கள், உங்களது வாழ்க்கைகள் சீரமைக்கப்படும். எழுந்து நிக்கலாமா? நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் கட்டி அமைக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை யாரெல்லாம் எங்க மிஸ் பண்ணி இருக்கிறோமா, ஒரு ரீபில்ட் பண்ண போறார், ஒரு ரீக்ரியேஷன் பண்ண போறார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு ஆசை, இவ்வளோ நாள் எப்படி என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, டீப்பலாமா, இனிமே என் வாழ்க்கை எப்படி போகுது, இன்னைக்கு கூட ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கலாம். மாலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றாய் என்மேலிருந்து விலகும். என்ன இருந்தாலும் கண்களை எல்லாம் மூடிக்கலாம். சீ போயிடலாமா? சாரி, ஓகே ஓகே. கண்களை எல்லாரும் மூடிக்கொள்ளலாம். ஆண்டவர் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஹார்ட்லி ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிச்சிட போறோம். ஆண்டவரை நெருங்க முடியாதபடி என்ன தடையா இருக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. மனுஷ அன்பா எல்லாமே நிரந்தரம் இல்ல. தங்கச்சி தம்பி நீர்க்குமிழி மாதிரி உங்க மூளைய சந்தோஷப்படுத்துது. அதைய நினைச்சா அப்படியே டோபோமின் சுரக்குது மூளையில. நிரந்தரம் இல்லம்மா, இதுதான் எனக்கு பெரிய மலை. ஆண்டவரை நெருங்கவே முடியலன்னு சொல்றீங்கன்னா அதை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி அப்பாட்ட சொல்லிருங்க, எனக்கு முடியல ஏசப்பா, நான் ஒத்துக்கிறேன், உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க தான் என்ன விடுதலையாக்க முடியும். மாலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றா என் மேலிருந்து விலகும். என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா, சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஆ
அவங்க வாய்களை திறந்தப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஒரு விஷயம் கர்த்தர் நீர்மத்தில் பேசினதற்காக நன்றி செலுத்தலாமா? நம்ம அப்பாவை நோக்கி எல்லாரும் எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, நீங்கள் மத்தியில் பேசினதற்காய் ஆண்டவரே, ஒரு விஷயாய் நாங்கள் மறுபடியுமாக எங்களை ஆண்டவரை சீர்தூக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. அமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.